ஆக்ஷன் ஆக்ஷன் ம ஃப்ரேம் இவ்வளோ தான் இருக்குது, தலை தெரியாது, உடம்பு மட்டும் தான் தெரியும். டேய் திருப்பி படுறா, நைட்ருக்குவா என்ன சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாஜி ப்ரோ ஃப்ரெண்டு வந்துட்டு சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இதுமாதிரி பார்க்க வர சொல்லி கூப்பிட்டாங்க அவரை. அவர் என்ன பண்ணார், நான் மட்டும் போகிறதா அப்படின்ற மாதிரி ரசிக் ப்ரோவை கூப்பிட்டாரு. நான் அந்த நேரம்ல நான் உள்ள வந்தா நினைக்கிறேன், நீ ஃப்ரீயா தான் இருக்க, நீ வாடா அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, கிராஸ் பண்ணிக்கிறேன். மூணு பேருமே போயிட்டு குடம்பாக்கம்ல ஏறிட்டோம். ஏறினதுக்கு அப்புறம் முத்து கால் பண்ணான், இங்க கதையெல்லாம் இங்க வேண்டாம், போற கதையை மட்டும், நடக்கிற கதையை மட்டும், நடந்துட்டு இருக்கிற கதையை மட்டும் பேசலாம். நடக்கிறப்ப கதையை பேசலாம், நடக்கிற கதையை பேச முடியும், நடந்துட்டு இருக்கிற கதையை பேசலாமே. பேசிட்டீங்களா? கோவா போறோம். ஸோ நைட் வந்து 10:30 நமக்கு ட்ரெயின். ஸோ கேரளா போயிட்டு அதெல்லாம் போய் லேப்டாப் டிக்கெட் 5 ரூபாய்க்கு எடுத்துட்டு அதை செக்கர்ட்ட காமிச்சுட்டு தான் போவோம். வெளியே இருக்கிறோம், இன்னும் 1 ஹவர் இந்த வேல்யூபிள் இருக்குது. 10 ரூபா கொடுத்துருக்கோம், சும்மா கிடையாது. இப்போ வந்து அந்த பொண்ணை பார்க்க போனது தானே, லேப்டாப் டிக்கெட் எடுக்காம மாட்டினது இந்த கதையை. ஓகே, அன்னைக்கு இதே மாதிரி ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணலான்னு போனோம். சென்ட்ரல் வரைக்கும் போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டோம். இங்கே கூட வந்து ஒருத்தர் என்ன சொன்னான் அப்படின்னா, பார்க்கும் சென்ட்ரலும் ஒரே ஸ்டேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். சைடில் ஒரு வெள்ளை கருப்பு கலர் பர்ஸ் மினி பர்ஸ் மாதிரி மாட்டிகிட்டு வந்தாங்க, டேக் யுவர் டிக்கெட் அப்படின்னாங்க. இந்த ரெண்டு பேர் ஊருக்கு போகிறவங்க யார் அப்படின்னாங்க, ஓகே உங்கள் டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து பார்க்கு அந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தோம். இது வந்து கேட்டுக்கு வெளியே அந்த பக்கம் இருக்குல்ல அந்த ஸ்டேஷன், இதுக்கும் இதுக்கும் செல்லாது. தலைக்கு 150 ரூபா, 4 பேருக்கு 600 ரூபா கொடுங்க அப்படின்னாங்க. 1 ரூபா ஒருத்தன்ட்ட காசு இல்லை, ஒரே ஒருத்தன்ட்ட மட்டும் அந்த மாதத்தோட வீட்டோட கரண்ட் பில் கட்டுற காசு வச்சுருந்தான் பர்ஸில். நான் 2 பேருக்கு மட்டும் ஃபைன டிக்கெட்டு போட்டு எழுதி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த டேயில் இவ்வளோ இன்சிடெண்ட் ஒரு டிக்கெட்னால நடந்ததுனால மட்டுமே அன்னைக்கு அங்கே வந்து நாங்கள் அப்படி உட்காந்து விடுறா வண்டியா இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்ட்ரலுக்கு போயிட்டு அதே ஃப்ளோர். அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு நாங்கள் இருக்கோம். 1, 2, 3 பேர் இருக்கோம். சார்பா 59வது நிமிஷம், 59வது செகண்ட் தாங்க நாங்கள் வெளில போவோம். கிணறு வெட்ட ரசீது இருக்கிறாங்கிட்ட ரோல் கேமரா ஆக்சிடென்ட். பழைய காலத்தாலுங்கல பாருங்க. நான் வந்துட்டு ரொம்ப அழகா பேசுறேன் அப்படின்லாம் என்ன இணைய மட்டும் தான் சொல்லுவாங்க. இவங்களாம் அப்படிதான் ஓடிட்டு இருப்பாங்க. ஐயா இப்படிதாங்க புறாம பட்டுட்டு நம்மள பத்தி பேசுறா போயிடுவாங்க. சரி விடுங்க, அதுக்காக நம்மளை பத்தி பேசாமலாம் இருக்க முடியாது. நம்ம Due to imbalance, Goa plan cancel. Goa train இல்லை இங்கிருந்து இன்னும் முடிச்சிருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. அன்புமிகு பாசத்துக்குரிய இரு கண்களாகிய முத்துக்குமரன், this is Mervin, this is Balaji, this is Ismail, hi solla, this is Rasik engira Rasika Balasubramaniam, and this Steeder avure ivure navin nano. ஏ மச்சா டிக்கெட் காசு போ, அவ்வளவுதான் ரகலைகள் ஆரம்பம், டிக்கெட் காசு கேக்க ஆரம்பம். ஏ மச்சா டிக்கெட் காசு போ, சொல்லல இவ்வளவு நேரம் பாருங்க அதுதான்டா நான் என்ன சொல்லுன்ற சொல்லு.
எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தா இவன் ஒரு ஜோக் போட்டா அந்த ஜோக் பதிவாயிரும் சொல்லிருங்க. இங்கதான் படிக்கட்டு இருந்துச்சு, அதை எடுத்துட்டு பணம் மரத்தை ஓடிட்டு போயிருக்காங்க. நான் சொல்றேன், போனும் சார்ஜர் ஓடி போறதுக்கு பிளான் போட்டுச்சு. ஓ இது ஒருத்த இது சொன்னாலும் போனும் வந்துட்டு ஒரு சார்ஜர் கதை ஒன்று சொன்னாங்க, ஒரு ரெக்கார்ட் போடல. மறுபடியும் நான் அதை சொல்றேன், அதாவது பார்த்து அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்து அதை மியூசிக் மட்டும் வந்து கேட்க மாதிரி பாச்சுதான் இல்ல ஐடி கார்டு வாசி பண்ணி ஹெட்செட்டு நான் இங்க நிக்கிறேன், கேமரா பேன் பண்ணுங்க இருப்பேன், மறுபடியும் திருப்பி திருப்பி நிறுத்த மாட்டேன். இப்ப திருப்பி கேமரா இப்படி திருப்பியாச்சு, இப்படி திருப்பியாச்சு, இப்படி இருக்கா, இப்ப பாருங்க காணா போயிருப்பான் கேமரா திருப்புவேன். பாலாஜி தலைவா ஒண்ணு பார்த்தாலே காமெடி நான் ஒரு மேஜிக் பண்றேன் இருக்கா பாருங்க, இப்ப பாருங்க பெரிய ஆளா இருக்கு, அதை வேணா காட்டுறேன். நாங்க ஒரு சைடுல யோசிச்சு கீழே விழுந்துடாம இல்லைங்க சார். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க, நிறைய போனோம் மெர்வின். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு, எந்த கொடுக்க போறாரு உங்கள் ரசிக் பாலு, அது எந்த கார்டு இவரு தான் கொடுக்க போறாரம்மா, கொடுத்துருப்பா இவரு அந்த கயிறுல கட்டி போனோம்ல இருக்கு எந்த கார்டு, அந்த கார்டு எங்க இருக்குதுன்னு அண்ணாச்சி கடையில வாங்குறதுக்காக ஒருத்தன் போயிருக்கான். எல்லாமே வீடியோ எடுக்க முடியல எங்களால, இங்க வந்தீங்கன்னா ஒரு வழியா நான் ஒரு நிமிஷம் கேமரா கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கு. ஒரு வழியா வீட்டுக்கு உனக்கு தெரியல ஒரு வழியா அழகா இருக்கியா, உனக்கு கான்பிடண்டா இருக்குல்ல நீ அழகா இருக்கன்ட்டு. நாங்க டிஸ்டர்ப் பண்ணலடா, பிரைட்னஸ் 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 நல்ல ஐடியா, ஒரு நிமிஷம் பிரைட்னஸ் செஞ்சு இத புடிக்கிற பிரைட்னஸ் தெரியும். டேய் இறா சிம்பிள்ங்க, அதான் அவ்வளோதான். இன்றைக்குமே நம்ம இந்த நிமிஷம் இந்த நொடி சந்தோஷமா இருந்தோமான்றது தான் வாழ்க்கையோட இது. ஸோ வந்துட்டு எல்லாருமே ஹாப்பியா இருங்க. இதை ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோங்க.